தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் முறைகேடு தொடர்பாக இன்னும் இரண்டு பேரை விசாரிக்க மத்திய அரசு அனுமதி கொடுக்கவில்லை என்று நீதிமன்றத்தில் சிபிஐ தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சென்னை செங்குன்றம் பகுதியில் உள்ள கிடங்கில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்திய போது தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விநியோகம் செய்ய லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக குறிப்புகள் இருந்த டைரியை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் இந்த டைரியில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்பனை செய்ய தமிழ்நாடு அமைச்சர்கள் மற்றும் மத்திய மாநில அரசு அதிகாரிகள் அதிகாரிகளுக்கும் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த குட்கா ஊழல் தொடர்பாக திமுக தரப்பில் தொடரப்பட்ட வழக்கை வழக்கு விசாரணையை சிபிஐக்கு க்கு மாற்ற உத்தரவிட்டது சிபிஐ வழக்கு பதிவு செய்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி உட்பட ஆறு பேரை கைது செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முன்னாள் அமைச்சர்கள் ரமணா சி விஜயபாஸ்கர் முன்னாள் டிஜிபி ராஜேந்திரன் சென்னை முன்னாள் போலீஸ் ஆணையர் ஜார்ஜ் உள்ளிட்ட மாநில அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பதினோரு பேருக்கு எதிராக தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் தவறாக இருப்பதாக கூறி சிபிஐ நீதிமன்றம் குற்றப்பத்திரிகையை சிபிஐக்கு திரும்ப கொடுத்தது இந்த வழக்கு இன்று சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது பிழை திருத்திய குற்றப்பத்திரிகை இன்னும் தயாராகவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் இவருக்கு எதிரான விசாரணை மற்றும் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய இன்னும் மத்திய அரசின் அனுமதி கிடைக்கவில்லை என்றும் வழக்கில் கூடுதல் அவகாசம் கொடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தது மத்திய அரசு அனுமதி கிடைக்காத நிலையில் வழக்கை எப்படி நடத்துவது என சிபிஐ கேள்வி எழுப்பிய நீதிமன்றம் வழக்கை ஜூலை பதினேழாம் தேதிக்கு தள்ளி வைத்தது மத்திய அரசின் அனுமதி கிடைக்கவில்லை என்று கடந்த டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் இன்று வரை பத்து முறை வழக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது